தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் மருத்துவக் கல்லூரி அதாவது முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜோடைய அங்கீகாரம் வந்து நமக்கு தெரியும். 27ஆம் தேதியிலேருந்து MBBS கலந்தாய்வு நடக்குது, அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலும், கூடவே வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற உத்தரவுப்படி வந்து மாங்காடு முத்துக்குமரன் மருத்துவக் கல்லூரிக்கு வந்து அங்கீகாரத்தை வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து வழங்கியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதையடுத்து இந்த கல்லூரியில் இருக்கிற 150 MBBS இடங்களுக்கான கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா, போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை அப்படின்ற சில காரணங்களுக்காக இதை வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க, சீல் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஆண்டு வந்து எந்த வித அட்மிஷனும் அதெல்லாம் நடக்காமல் இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க வந்து கோர்ட்டில் அதை கேஸ் போட்டு திரும்ப வந்து வாதாடி அது வந்து ஜெயிச்சு வெளியே வந்தாங்க ஹைகோர்ட்டில் போயிட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஹைகோர்ட் வந்து பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, முழு அங்கீகாரம் இந்த காலேஜுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற காலேஜில் எப்படிலாம் இருந்ததோ அதே மாதிரி. ஸோ அதன்படி இந்த அங்கீகாரத்தை பல்கலைக்கழகம் வழங்கியதை அடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி தான் வந்து எல்லாமே நடந்துட்டுருக்கு. இந்த கல்லூரியுடைய அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடுகளுக்கான MBBS இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை வருகின்ற 27ஆம் தேதி அதாவது இன்று முதல் வந்து இந்த மருத்துவக் கல்வி இயக்குநரகம் நடத்துகிறாங்க. இது வந்து அண்ணாசாலையில் இருக்கிற ஓமந்தூர் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் வந்து இது நடக்குது. காலையில் 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இதுக்கு அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும், பிற்பகல் 2 முதல் மாலை 6 மணி வரை வந்து நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறுது. ஸோ இது குறித்த விவரங்கள் வந்து சுகாதாரத்துறை இணையதளத்தில் ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து கடைசி சான்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், MBBS அப்ளை பண்ணவங்களுக்கு மோஸ்ட் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இதுதான், இதுக்கப்புறம் எந்த காலேஜும் உங்களுக்கு கிடையாது, இதுதான் லாஸ்ட் சான்ஸ், இதில் போய் கலந்துக்குங்க. ஸோ இதனுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 485 ரேஞ்சுக்கு கண்டிப்பாக மார்க் ஆனது இருக்கணும், அப்போ தான் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் BC கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 435 ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இருந்தாகணும். BCM-லையும் வந்து பார்த்தீங்கன்னா, BCM MBC இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே ஒரு 400லேருந்து ஒரு 405-400 அந்த ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. SC கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 320 அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். SCA கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 340-345 இருக்கணும். அதே போல் ST கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 190லேருந்து 200-210 ரேஞ்சுக்குள்ளே இருந்தாவே இவங்களுக்கு இந்த MBBS-க்கான சேர்க்கையானது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வந்து 500 தாண்டும் அப்படின்றலாம் கிடையாது. ஓசி கேட்டகரிக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 500 இருக்கும் அப்படின்ற கட்டாயம் தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு மெடிக்கல் காலேஜ் தான். அதனால் வந்து இது லாஸ்ட் சான்ஸ்ன்றதுனால மேபி வந்து இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 ஆரம்பித்து ஒரு 200 மேக்ஸிமம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் அதிகபட்சம் 450 ஓசி கேட்டகரிகளுக்கு, குறைந்தபட்சம் ST கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 200 அந்த ரேஞ்சுக்குள்ளே இதுக்குள்ளே இருந்தாங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக சொல்ல போகிறது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக வந்து காலையில் வந்து 9 மணிக்கு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்குள்ளே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த டீட்டெயில தெரிவிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்மளோட தமிழ் ஸ்டோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக வருகின்ற வீடியோக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.